அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஸ்னோ ஒயிட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது பிளாக் போர்ட் காமிக்கிறேன், இது நானே செஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து மினி பேக், ஸ்லிங் பேக் மாதிரி, இது ஓப்பனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்கூல் பேக் மாதிரி, ஸ்கூல் பேக் மாதிரி செஞ்சுருந்தேன் முன்னாடி செஞ்சது. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இது எல்லாத்தையும் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னோடய பெயிண்டிங். இது வந்து நான் கேன்வாஸ் போர்ட் மாதிரி செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஒரு கார்ட்போர்ட்டை வந்து கேன்வாஸ் போர்ட் சைஸ்க்கு வெட்டி அதில் ஒயிட் ஷீட் ஒட்டி, ஒயிட் ஷீட் கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மேஜிக் கார்டு. இது வந்து எங்கள் அத்தா பர்த்டேக்காக நான் கொடுத்துருந்தேன். இப்படி மேலே ஏற்றினோம்னா கலர்ஃபுல்லாக தெரியும், உள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே ஒயிட் கலரில் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீட்டிங் கார்டு, இது நான் செஞ்சது. நான் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எங்கள் அக்காவுக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ளதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். இது வந்து எங்கள் அம்மா பர்த்டேக்காக கொடுத்துருந்தேன். அரிசிலாம் ஒட்டி அது மேலே பெயிண்டிங் பண்ணி ஒட்டி கொடுத்துருந்தேன். இதை பின்னாடி கட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது ஃபாதர்ஸ் டேக்காக எங்கள் அத்தாவுக்கு நான் கொடுத்தது. இதான் இது நான் கொடுத்தது க்ரீன் கலரில். நெக்ஸ்ட்டு வந்து இது என் சிஸ்டரோடது. என் சிஸ்டர் வந்து எங்கள் அத்தாக்காக கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் எங்கள் அம்மாக்காக இந்த பர்த்டேக்கு, இப்போ வந்த பர்த்டேக்கு நான் கொடுத்தது. கேண்டில்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். இது பார்த்தா தெரியும், கேக் மாதிரி செஞ்சு கேண்டில்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். இந்த இதில் கூட நான் ஒரு பேப்பரில் கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே அம்மானு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபோட்டோ ஃப்ரேம், இது நானே பண்ணேன். இந்த பின்னாடிலாம் டேப்லாம் ஒட்டி நான் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் அம்மா அத்தா ஆனிவர்சரிக்கு கொடுத்துருந்தது. கொடுத்தேன், நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் என்னோடய கிராஃப்ட் திங்ஸ். இது ஃபுல்லாக நான் செஞ்சது. நேற்று நான் வந்து ஸ்லைம் ரிவ்யூ போட்டப்போ வந்து இது கமெண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நேற்று என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு இப்போ போடுற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை காமிக்க மறந்துட்டேன். இது வந்து ஸ்டேஜ் ஃப்ளாக் மாதிரி நான் செஞ்சுருந்தேன் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்குன்னு. அவ்வளோதான். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். லைக், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.